புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மா, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடி பழனிசாமியுடைய கடுமையான உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி, தர்மம் வெற்றி பெற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க, இந்த அணி அப்படின்னு ஒரு பேச்சாளர் இனிமே அதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்த அணி எப்பொழுதோ போயிட்டு விட்டது. ஒரே அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அணி, அதனுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வீறு போட்டு நடும். அடுத்த தேர்தலில் உறுதியாக இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்வார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனுடைய நடைமுறைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அது தேர்தல் அதிகாரி சொல்ல வேண்டியது.